வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு ரெசிபி குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா இது குக்கிங் வீடியோவே போடாம இந்த குக்கிங் வீடியோ போடுறானா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னடா, பொதுவா வந்து எனக்கு சீ ஃபுட் பிடிக்காது, அதோட ஸ்மெல் இல்லாட்டி ஏதாவது ஒரு ரீசனுக்காக சீ ஃபுட் நான் வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனா அம்மா அதோட ஸ்மெல்லே தெரியாம டிஃப்ரெண்டா ரொம்ப காரசாரமா சமைச்சு தருவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ராய் குழம்பு வந்து ஜெஃப்னா ஸ்டைல ட்ரெடிஷனலா அப்படி காரசாரமா செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அட அட அட, அந்த எண்ணெய் புரண்டு வந்து சும்மா ஆவி மேலால பறக்குது. அப்படியே கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரோம். கறி செம்மயா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. ஆல் இஸ் வெல்கம் டு யாழ்ப்பாணத்து ராள் குழம்பு செய்யறதுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து கராம்பு, ஏலக்காய், கருவா, வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், இது வந்து மஞ்சள். அடுத்தது வந்து தக்காளி பழத்தை பொடிசா வெட்டி வச்சிருக்கிறோம். மிளகாய், அதாவது பச்சை மிளகாய், இது வந்து ரொம்ப இலை, அது வந்து வாசத்துக்காக போடுவாங்க. இது வந்து சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம், உள்ளி, இஞ்சி, இவ்வளவு தான் யூஸ் பண்ணி அட்டகாசமான ரொம்ப ருசியான ஒரு ராள் குழம்பு செய்ய போகிறோம். அடுத்தது நம்ம ராள் குழம்பு செய்ய போகிறது எதுலேன்னு பார்த்தா இந்த மஞ்சள் சட்டியை காய வச்சுட்டு நல்லா தேங்காய்னு விடணும். வந்து நல்லா சூடாயிடும்னா அதுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடணும். கருவா, ஏலக்காய், அடுத்தது வந்து நாங்கள் பெருஞ்சீரகம் போடணும், சின்ன சீரகம், இவ்வளவும் போடணும். இஞ்சி போட போகிறோம். அடுத்தது உள்ளி, அடுத்தது வந்து மணக்கிறதுக்காக ரம்பையில் போடுறோம். ரம்பையில் வந்து போகவே ஒரு சாப்பாட்டுக்கு வந்து ஒரு வாசத்தை கொடுக்கும். இங்கே இங்கே வந்து பொதுவாக இங்கே வந்து இலங்கையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் போட போகிறோம். அப்படியே அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்படியே இது வதங்கி கொண்டு கேட்கல பச்சை மிளகாய் போடுவோம். பிறகு வந்து சின்ன வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் பொதுவாக வந்து நான்வெஜ்ஜுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ருசியை கூட்டி தர ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சொல்லலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லா இருக்கும். உப்பு மிளகாய் போட போகிறோம், கொஞ்சம் கருவேப்பமில்லை. அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய், இது வந்து ராள் கறியைக்குள்ள வாயில் கடிபடிக்க ரொம்ப ஒரு டேஸ்டாக இருக்கும். ஸோ காஞ்ச மிளகாய் வேறு லெவல் மனமாக இருக்குது. தக்காளி பழம், ஆஹா 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 ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு. வேற லெவல், வேற லெவல். அதுக்கெல்லாம் அளவான உப்பு,
உப்பு போடுறக்க சில பேருக்கு வந்து அந்த அளவு தெரியாது, கல்லுப்பு போடுறதுல வந்து அளவு தெரியும். ஸோ கல்லுப்பு போடுறது வந்து கொஞ்சம் பெட்டர். ட்ரால்ல வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஃப்ரெஷ் ரால். இதுக்குள்ள வந்து மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சது. ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான ராலில் தான் நாங்கள் இப்போ ரால் குழம்பு சமைக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ராலை போட்டாச்சு. அட அட அட, அந்த எண்ணெய் புரண்டு வந்து சும்மா ஆவி மேலால பறக்குது. பொதுவாக எனக்கு நான்வெஜ் அதாவது சீ ஃபுட் ஐட்டம் பிடிக்காது, ஆனால் அம்மா வந்து டிஃப்ரெண்டாக வந்து இந்த ராலை வந்து சமைச்சு தருவா. ஸோ அது கொஞ்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த பாலுக்குள்ள வந்து நாங்கள் புளியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை விடுறேன். அப்படியே மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு, இது வீட்லேயே செய்த மிளகாத்தூள். உங்களுக்கு ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் வேணுமா, நீங்கள் மிளகாத்தூளை குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். உங்களை விட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக எல்லோரும் சாப்பிட வேணும்னு பண்ணினால வந்து ஓகே, எங்களுக்கு இந்த ஸ்பைசி ஓகே. இறக்குற ஸ்டேஜ் வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உண்டு அம்மா போடுவாள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனி சுகர் வந்து கொஞ்சம் இறக்குறதுக்கு முதல் போடுவான். ஸோ கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஐட்டம் வந்து இறக்கிக்கலாம் அம்மா போடுவாள் ஸ்பைசஸ். அது என்னென்னா உள்ளி கராம்பு மற்றது வந்து கருவா எல்லாம் சேர்த்து அரைச்சி போடுவாள். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ அதையும் போட்டுருவோம். அப்படியே கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எஸ் ஃபைனலி நம்மளோட யாழ்ப்பாணத்து ரால் குழம்பு ரெடி. ஓகே மக்களே, கண்டிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணத்து ஸ்டைல் ரால் குழம்பு ரெசிபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இல்லையா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரியா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.